மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய கிலோவிற்கு 1 ரூபாய் வீதம், மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டத்தில் நடப்பாண்டில் 3 லட்சம் மெட்ரிக் டன் சம்பா நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இலக்கை விட அதிகமாக 3.5 லட்சம் மெட்ரிக் டன் வரை நெல் கொள்முதல் செய்ய வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு கொள்முதல் நிலையங்களில் மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் வசூலிப்பதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஏற்கனவே கடன் வாங்கி சாகுபடி செய்துள்ள சூழலில் நெல்மணிகளை விற்பதற்கு கூட கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 50 மூட்டை போடணும் அப்படின்னு சொன்னா 40 ரூபா மணி நாங்க 50 மூட்டைக்கு பணத்தை கட்டினாதான் அந்த நிலத்தை நெல்லே நாங்க போட முடியுது. அப்ப என்ன சென்ன கையில கிடக்கிற காரணம் கடனை வாங்கி நடந்தாங்க நகை அடமானம் வச்சுட்டாலும் அந்த பணத்தை கொண்டு கட்டினாதான் அந்த நெல்லை எடுக்கிறாங்க. மூட்டைக்கு 40 ரூபாய் பணம் வசூலித்தால் 3.5 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு 350 கோடி ரூபாய் வரை விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும். மேலும் நெல் மூட்டைகளுக்கு கூடுதலாக எடை படிப்பதால் விவசாயிகளுக்கு சுமார் 200 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படும் சூழல் உள்ளது. எனவே கூடுதல் பண வசூல் மற்றும் கூடுதல் எடை விவகாரத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாயிகளோட நெல் 40.250 கிராம் எடுக்கணுங்கிறாங்க. சில பரவலாக வந்து 41 கிலோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கிறபோது பார்த்தா கிலோக்கு 1/2 கிலோ 3/4 கிலோ ஷார்ட்டேஜ் வந்தால் கூட அதில் ஒரு 200 கோடி ரூபா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட பணம் ஒரு 500 கோடி ரூபா வரைக்கும் இழப்பு ஏற்படுத்திக்கிருக்கு.